ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். மதன, அது என்ன மதன ராயல் வால்ட்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்போது குவீன் எலிசபெத்தை அதுக்குள்ளே தான் கொண்டு போயிருக்காங்களாம். ஒரு 200 வருஷமாக இங்கிலாந்து ஆட்சி செஞ்ச பல மன்னர்கள், அரச குடும்பங்களில் இருக்கிறவங்க பல பேரோட காஃபின் பிணங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்காமே. ஒன் ஆஃப் த சீக்ரெட் லொக்கேஷன்ஸுங்கிறாங்க. அப்படி அந்த ராயல் வால்ட்னு சொல்லப்படுற அந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கு வீடியோவில் அந்த கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் ஆஃப் எலிசபெத். ஸோ உலகத்தில் பல காண்டினென்ட்ஸில் இருக்கிற பல கண்ட்ரிஸ் ஆட்சி செஞ்ச எலிசபெத்தோட கடைசி உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டது ராயல் வால்ட்டுக்குள்ளே. அண்ட் இங்கே எலிசபெத் மட்டும் கிடையாது, எலிசபெத்தோட குடும்பத்தை சார்ந்த 200 வருஷம் இங்கிலாந்து ஆட்சி செஞ்ச பல பேரோட பிணங்கள் வந்து இதுக்குள்ளே தான் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அப்படி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் நியாயமாக இருக்கும். மதனு, சாவில் என்ன மதனு, அரசு இல்லை மக்கள், குவீனு, கிங்கு, செத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் புதைக்க போகிறாங்க, எரிக்க போகிறாங்க, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னால், ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, லாஸ்ட் கொஞ்ச நாளாக கிங் சார்ல்ஸ், அதாவது எலிசபெத்தோட பையன் வந்து பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கிறதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பண்ணுறது கூட வந்து மக்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. என்ன இதெல்லாம் கூட அவங்க அரச குடும்பம்னா என்ன, என்ன தங்க தட்டில் வச்சு தாங்கி பிடிக்கணுமாங்கிற மாதிரி வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட காமிக்கிறேன். ஏன் எங்கே இந்த ஆட்டிடியூட் வருதுன்னு சொல்கிறேன். அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஒரு வால்ட்டே கிரியேட் பண்ணுற அளவுக்கு எங்கே இந்த ஆட்டிடியூட் வருதுங்கிறது காமிக்கிறேன். இங்கே ஒரு 2 கிளிப் பாருங்கள் வாங்க. இது வந்து கிங் சார்ல்ஸ் வந்து பதவி ஏற்றுட்டுருக்கப்போ வந்து அவருக்கு டேட்டு ஞாபகம் இல்லை, டேட் என்னன்னே தெரியல. ஸோ தப்பான டேட்டை போட்டாராம். போட்டுட்டு எந்திரிக்கிறப்போ அவர் கையில் வந்து இங்கு பட்டுருச்சுன்னு பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு சொல்கிறார், சி இதெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், இப்போ ஒரு இந்த ஐ கான்ட் பேர் திஸ் பிளடி திங், இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்ன பெண்ணெல்லாம் லீக் ஆகிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் திட்டுற ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கனாலே ஒரு நேடா நீங்கள் எல்லாம் ஒரு வேலையாடா பார்க்குறீங்க, பெண்ணை கூட உங்களால் வச்சுக்க முடியலங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. இது மட்டும் கிடையாது, இது வந்து அவங்க டேபிளில் சைன் போட போகிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் சைன் போட போகிறப்போ அங்கே என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, சே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கள மிரட்டுற ஒரு பர்டிகுலர் காட்சி தான் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. ஏய், அந்த ஒரு ஆட்டிடியூடே கையை மூவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, சி இதெல்லாம் எடு, இதெல்லாம் கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு தான். இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை, இவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து மக்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னென்ன இவரை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம், அந்த அரச குடும்பம் நாங்கள் பெரியாளுன்னு இவங்களுக்கு எங்கெங்கே தாட் இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ராயல் வால்ட்டுக்கு போவோம். வேங்க, அரச குடும்பம்னா தனக்கு 2 கொம்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியில் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அங்கே இருக்கிற அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இந்த இது ஏன் அந்த ராயல் வால்ட்டுங்கிறது வந்து புனங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் பிளேஸே வந்து அவங்க 6 வருஷம் கட்டி வச்சிருக்கிற ஒரு வால்ட்டு. அந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து வருது? இப்போ எல்லோரும் செத்தாங்கன்னா காசிக்கு போகணும், ராமேஸ்வரத்தில் போய் அஸ்தியை கரைங்கிறது தான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். காந்தியோட அஸ்தியெல்லாம் வந்து இந்தியாவில் வேறு வேறு இடத்துல கரைச்சாங்க, அதுதான் ஒருத்தனோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்கும். இவங்களுக்கே இந்த ஆட்டிடியூட் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சார்ல்ஸ் இப்போ புதுசாக பதவி எடுத்திருக்கிறாருல, ஹே மூ அப்படின்லாம் சொல்கிறாருல, ஸ்டூபிட் திங் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாருல, இவரை பற்றின ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட, ஓகேவா? இவரை பற்றின ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், சொல்லிவிட்டு நம்ம ராயல் வால்ட்டுக்குள்ளே அந்த ஆட்டிடியூடுக்கு நான் சொல்கிறேன். கிங் சார்ல்ஸ் 3 இருக்கார்ல, இப்போ பதவி எடுத்திருக்கிறார் வந்து, காலையில் எந்திரிச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுவோம். அந்த ப்ரஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துப்போம் கரெக்டாக, பட் இவர் எடுத்துக்க மாட்டாரோம். ஸோ கிங் சார்ல்ஸ் 3 வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தன் வந்து இவங்களுக்கு பேஸ்ட்டை வந்து அளவாக எடுத்து வைக்க வேண்டியது ஒருத்தனோட வேலை. அவனோட வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்டை வந்து கரெக்டாக வைக்கணுமா, அந்த பேஸ்ட் வந்து எத்தனை, அந்த பேஸ்ட்டில் இருக்கிற ப்ரஷில் இருக்கிற முடி எத்தனை முடியிலேருந்து எத்தனை முடி வரைக்கும் இருக்கணும், எத்தனை ஹேர்லேருந்து எத்தனை ஹேர் வரைக்கும் இருக்கணும்னு வந்து சட்டம் இருக்கும். சட்டம்னா அவரோட ரூல்ஸ் இருக்கும், அவர் சொல்லுவாராம். அதுக்குள்ளே கரெக்டாக பேஸ்ட்டை வச்சு ஒருத்தன் கொடுக்கணுமா, அதுதான் அவனோட வேலை. இவர் காலையில் எந்திரிக்கிறதுக்கு, கிங்கு குவீன்லாம் வந்து காலையில் எந்திரிக்கிறதுக்கு அலாம் கிளாக்லாம் கிடையாது. ஒருத்தன் வெளியில் நின்று வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இசையில் தான் அவங்க எந்திரிக்கவே செய்வாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட். காலையில் எடுத்து பண்ணுற அடுத்த விஷயம் என்ன, டாய்லெட் போகிறது. இவங்க டாய்லெட் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாய்லெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் சீட் இருக்குது கரெக்டாக, ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், மூடி திறக்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த டாய்லெட் சீட் வந்து இவங்க வீட்டில் எந்த சீட் இருக்கோ அந்த சீட்டை தான் அவர் எங்கே போனாரோ யூஸ் பண்ணுவாராம். இவர் வந்து ஒரு எமர்ஜென்சி, இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாரு, ஒரு எமர்ஜென்சி, ஒரு அஃபீஷியல் மீட்னா கூட இந்த ஒரு பர்டிகுலர் டாய்லெட் கவரை வந்து தூக்கிட்டு போகிறது ஒருத்தனோட வேலையா. அங்கேயுமே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற டாய்லெட்டில் தான் இவர் டாய்லெட்டே போவாராம். அதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் டாய்லெட் கேப்பை வரைக்கும் கொண்டு போவாங்களா எங்கே போனாலும். மூணாவது, வெல்வெட்
டாய்லெட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவர் யூஸ் பண்ணுவார். வேறு எந்த டாய்லெட் பேப்பரும் யூஸ் பண்ண மாட்டார். நம்ம ஊரில் தான் தண்ணி, அவங்க ஊரில் டாய்லெட் பேப்பர். ஸோ வெல்வெட் டாய்லெட் பேப்பரை மட்டும்தான் வந்து இவர் யூஸ் பண்ணுவார். ஸோ வேறு எதையுமே யூஸ் பண்ண மாட்டார். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த டாய்லெட்டில் இருக்கிற மேலே இருக்கிற கேப்பு, டாய்லெட் சீட்டு, அப்புறம் இந்த வெல்வெட் டாய்லெட் பேப்பர் எல்லாமே வந்து அந்த கண்ட்ரிக்கு இவர் போகிறதுக்கு முன்னாடி போய் சேரணும். இவர் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போய் சேருதுங்கிறதுக்குனே ஒரு டீம் வந்து வேலை பார்ப்பாங்க, இவரோட பர்சனல் ஸ்டாஃப். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாத் டப்பில் தான் குளிப்பாரா, ஷவரில் குளிக்க மாட்டாராம். அந்த பாத் டப்பில் இவர் குளிக்கிறதுக்கு என்டர் ஆகிறதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை திறந்து விட்டு போக கரெக்டாக. பட் இவர் வந்து கரெக்டாக டப்பு வந்து ஹாஃப் இருக்கிற வரைக்கும் தான் வந்து இவர் டப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தனோட வேலையே வந்து இந்த டப்பு வந்து கரெக்டாக ஹாஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி அந்த லெவலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கணுமா. அந்த தண்ணி வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கணும்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கான். ஸோ சம்மருக்கு ஒரு டெம்பரேச்சர், வின்டருக்கு ஒரு டெம்பரேச்சர் அவர் சொல்லுவாராம். இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அது ரெடி பண்ணி வைக்கிறதே ஒருத்தனோட வேலை. ஸோ டாய்லெட்டில் வந்து இருக்கிற மூடியிலிருந்து, பேஸ்ட்டில் இருக்கிற ப்ரஷில் இருக்கிற பேஸ்ட்லேருந்து, குளிக்க போகிறப்ப இருக்கிற பாத் டப் வரைக்கும் எதுவுமே வந்து இவர் சொந்தமாக பண்ணிக்க மாட்டார். சரி, இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ட்ரெஸ் பண்ணுறப்ப அவர் தனியாக ட்ரெஸ் பண்ண மாட்டார். இவருக்கு கோட் போட்டு விடுறதுக்கு, இவருக்கு வந்து ஷர்ட் மாட்டி விடுறதுக்கு, பெல்ட் மாட்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் சுற்றி இருப்பாங்க. அதெல்லாம் தான் இவர் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கே தேவைப்படுற விஷயம். காலையில் அடுத்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட போவாங்க. சாப்பிட்றதுக்குன்னு வந்து இவர் எங்கே போனாலும் இவர் கூட வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பேக் போகுமா. அந்த பிரேக்ஃபாஸ்ட் பேக்கில் வந்து 6 types ஆஃப் ஹனி இருக்குமா. தேனில் என்ன மாதிரி டைப்னு கேட்குறீங்களா, எனக்கும் சத்தியமாக தெரியல. பட் 6 types ஆஃப் தேன் இருக்குமா. அந்த 6 types ஆஃப் தேனும் இங்கிலாண்டில் உருவாக்கப்படுற, அவங்களோட பேலஸில் உருவாக்கப்படுற ப்ரெட்டும் வந்து இவர் எங்கே போனாலும், இந்தியாவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் அதையும் தூக்கிட்டே ஒருத்தன் போகணுமா. அந்த ப்ரெட்டு அந்த 6 types ஆஃப் தேனை மட்டும்தான் வச்சு அவர் சாப்பிடுவார். வேறு எதையுமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட மாட்டாராம். அதே மாதிரி வந்து 8th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எதை வேணாலும் மன்னிச்சு வேண்டாம், இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஷூலேஸ் இருக்குல்ல, நம்ம இதில் மாட்டி விட சொல்ல போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை விட ஒரு கொடுமையான விஷயத்த சொல்கிறேன். ஷூலேஸை மாட்டி விடுறத விட ஒரு கேவலமான விஷயம். அதை விட என்ன மதினு கேவலமாக இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா, இருக்கே அப்படி ஒன்று இருக்கே, எனக்கே இப்போ தான் தெரியும் இருக்குன்னு. இவரோட ஷூலேஸை அயன் பண்ணி வச்சா தான் இவர் அந்த ஷூலேஸை வந்து அக்செப்டே பண்ணுவாராம். ஸோ ஒருத்தனோட வேலை வந்து இவரோட ஷூலேஸை அயன் பண்ணி வைக்கிறது. ஷூலேஸ்க்கு எதுக்கு மதினு அயன்னு கேட்குறீங்களா, எனக்கும் சத்தியமாக தெரில. பட் ஷூலேஸை அயன் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த ஷூவில் இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லேயும் விட்டு இவர் காலை மாட்டினதுன்னா, மாட்டி விடுறது ஒருத்தனோட வேலை. அது அயன் பண்ணியிருக்கணுங்கிறதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். 9வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எங்கே போனாலும் இவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆர்த்தோபீடிக் பெட் இருக்கும், அந்த பெட்டு வந்து அங்கே போகணும். அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் கூட அவர் போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த பெட்டு, அப்புறம் வந்து ஷூலேஸு, டாய்லெட்டு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருவாங்களாம். இதெல்லாம் விட ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. இவர் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வால் இருக்குல்ல, முன்னாடி இருக்கிற சவர் வந்து அவருக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா. பேலஸில் வந்து எந்த மாதிரி முன்னாடி சவர், ஃப்ளவர் வேஸு, ஆர்ட் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போய் அவர் எந்த கண்ட்ரிக்கு போனாலும், இல்லை இங்கிலாண்டுக்குள்ளேயே வேறு எந்த மூலைக்கு போனாலும், அதே மாதிரி வாலை வந்து முன்னாடி ரீக்ரியேட் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்களாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரியுதா இந்த அரச குடும்பம் வந்து எந்த அட்டூழியம் பண்ணிட்டுருக்காங்கன்னு? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதுனே, சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்னு சொன்னால் மட்டும் பெருமையாக பேசுகிற, இவரை மட்டும் இந்த கலாய் கலாய்க்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னால், அவங்கெல்லாம் உண்மையிலே ஆட்சி செஞ்சாங்க. அலெக்சாண்டர், ராஜராஜ சோழன், அசோகா இவங்கெல்லாம் உண்மையிலே ஆட்சி செஞ்சாங்க ஓகேவா. இங்கிலாண்டில் இருக்கிற அரச குடும்பம் என்ன ஆட்சி செய்கிறாங்க? ஒரு ஆட்சியும் செய்யலை, டேக்ஸ் மணியில் வாழ்ந்துட்டுருக்காங்க, இதுதான் உண்மை. ஸோ அவங்க உண்மையிலே ஆட்சி செய்கிறது கிடையாது. துபாயில் இருக்கிற அரச குடும்பம் வந்து ஆட்சி செய்கிறாங்க, அவங்க வந்து என்னன்னாலும் பண்ணலாம், அவங்க ஆட்சி செய்கிறாங்க, என்னன்னாலும் பண்ணலாங்கிறது யாருமே பண்ணக்கூடாது. பட் அகேன் தே ஆர் ஆக்சுவலி ரூலிங். இந்த குடும்பம் ஆட்சி செய்கிறது கிடையாது, ரப்பர் ஸ்டாம்ப்பு, ஆனால் அதுக்கு இவ்வளோ பில்டப்பு. ஸோ பேசிக்காக அரச குடும்பம் வந்து இந்த என்டைட்டில்டு ஃபீலிங், நாங்கள் தாண்டா, நான் தாண்டா அம்மாஸ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் பிறந்த ஒரே காரணத்தினால. இந்த நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா சீன் போட மாட்டாரான், அப்பா கிட்ட பிறக்கிற பசங்க இருப்பாங்க தெரியுமா, பிறக்கிறப்பமே பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிற பசங்க போடுற சீனை பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும். உண்மையிலே வாழ்க்கையில் அவன் எவ்வளோ ஓடுறாங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சார்ல்ஸ் 3 எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு உண்மையிலே ரியல் வேர்ல்டு என்னன்னே தெரியாது. அவர் வந்து பிறக்கிறப்போலேருந்தே காசுக்குள்ளே தான் அரச குடும்பத்தில் பிறந்திருக்காரு, என்டைட்டில்டான ஒரு ஃபீலிங். ஸோ அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் ஸ்பெஷலுங்கிற ஒரு ஃபீலிங். இப்போ நம்ம வால்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ராயல் வால்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சர்ச்சுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்டிகுலர் வால்ட், ஒரு ஸ்பெஷலான ஏரியான்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 1800 வந்து ஒரு கிங் வந்து கட்டுறாரு. எதுக்கு அவர் கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் உண்மையிலே ஆட்சி செஞ்சாங்க ஓகேவா. ஸோ அவங்க வந்து அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க தனியாக ஒரு வால்ட்டில் தான் புதைக்கப்படுவாங்களாம். ஸோ அந்த வால்ட் ஓவர் ஃபுல் ஆனதுனால இவர் புதுசாக ஒரு வால்ட்டை கட்டுறாரு. அந்த வால்ட்டை இவர் 1800 1804 1810 வரைக்கும் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் வந்து மண்ணுக்குள்ளே தோண்டி ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்டில் ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சரில் ஒரு வால்ட்டை வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணுறாங்க. அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அரச குடும்பத்தில் யார் இறந்தாலும் இந்த வால்ட்டுக்குள்ளே தான் கொண்டு போய் புதைக்கிறதுங்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக இருக்குது. பட் அகேன் ஒரு 30 பேர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு
மெயின் வால்ட் வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷலாக அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு குகையவாக கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க, வால்ட்டை தனித்தனியாக கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்குள்ளே எல்லாரும் போக முடியாது, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் என்டர் ஆக முடியும். இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் செயின்ட் ஜார்ஜ் சர்ச் அந்த ஒரு சர்ச்சுக்கு கீழே வந்து ஒரு பெரிய வால்ட் இருக்குது. அந்த வால்ட்டில் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தோட கணவன் வந்து கொண்டு செல்லப்பட்டாங்க பப்ளிக்காக, எல்லோரும் முன்னாடி வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டாங்க. அவரை வந்து அங்கே புதைக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே இடம் இல்லை, இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து எலிசபெத் ராயல் வால்ட்டுக்குள்ளே புதைக்கப்பட மாட்டாங்க. புதைக்கப்படுறதுனா உள்ளே இல்லை, காஃபினை வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால் அந்த இடத்துல இடம் கிடையாது. அப்போ எல்லோரும் முன்னாடி உள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கனால் எஸ். ஸோ ஒரு கிங்கோ குயினோ வந்து முன்னாடி இறந்து போனாங்கனால் அவங்கள மக்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சில் வந்து ஒரு 13 லிஃப்ட் கொண்டு மேலேருந்து கீழே கொண்டு போகிறது வந்து ஒரு வாடிக்கை, அது வந்து ஒரு செரிமனி. அந்த செரிமோனியில் தான் எலிசபெத்தை உள்ள மக்கள் முன்னாடி கொண்டு போனாங்களே தவிர எலிசபெத் அங்கே புதைக்கப்படவில்லை. எலிசபெத் வந்து அது கிட்டேயே இன்னொரு ஒரு பர்டிகுலர் சாப்பல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அவங்களோட அப்பாவோட நினைவாக. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எலிசபெத் வந்து கொண்டு செல்லப்படுவாங்க. ஒரு வருஷமாக ஓகேவா, எலிசபெத்தோட கணவன் போன வருஷம் இறந்து போனாங்க, அவங்கள வந்து டெம்பரவரியாக இங்கே ராயல் வால்ட்டில் வச்சுருந்தாங்க, அங்கே ரெண்டு பேர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவன் போன வருஷம் இருந்தவங்களோட காஃபினையும் கொண்டு போய் இப்போ எலிசபெத்தோடைய காஃபினையும் கொண்டு போய் இந்த ராயல் வால்ட்டு கிட்ட இருக்கிற இன்னொரு ஒரு வால்ட்டில் வந்து அவங்க புதைக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில், ஸோ அடுத்தடுத்து கிட்ட புதைக்க போகிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஸோ எலிசபெத்தை கூட நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஷீ ஆக்சுவலி வென் த்ரூ அ லாட். ரெண்டு வேர்ல்டு வர அவங்க பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் இத்தனை கண்ட்ரிஸ் அவங்ககிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கினதை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு கூட தகுதி இருக்குன்னு வச்சுருங்க. ஆனால் அவரோட பையன் போடுற ஒரு பில்டப் இருக்குது தெரியுமா, இந்த சார்ல்ஸ் 3 சம்மா காண்டாகுதுங்கிறத உண்மையான விஷயம். இந்த ராயல் வால்ட்டோட மேட்டர் தான் உள்ளுக்குள்ளே என்ன சீக்ரெட் இருக்குன்னு கேட்டிங்கனால் உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பிணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 200 பிணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு வேறு அவங்க கிங்கு குயின் மட்டும் கிடையாது, கிங்கோட சொந்தக்காரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலிசபெத்தோட தங்கச்சி மார்கரெட்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களோட அஸ்தி வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்க எரிச்சாங்க, எரிச்சிட்டு அவங்களோட அஸ்தி உள்ளுக்குள்ளே இருக்குது. எலிசபெத்தோட அப்பா அம்மா இந்த மாதிரி சொந்தக்காரங்க இந்த அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு வால்ட்டே கிரியேட் பண்ணி ரொம்ப சீக்ரெட்டாக யாரும் போகாத அளவுக்கு ஒரு வால்ட்டை கிரியேட் பண்ணி புதைச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த ராயல் வால்ட் மேட்ரு. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கதை இதுதான். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் 3 வந்து எலிசபெத் மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு கிங்காக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சார்ல்ஸ் 3 வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் மக்களே கெடு போய் அவரை செருப்பால் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இவ்வளோ ரூடாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பட் ஆட்டிடியூடை பார்த்தா உண்மையிலே காண்டாகுது. ஹவு கேன் ஹீ பி சோ என்டைட்டில்டு? பிறப்பை வச்சு ஒருத்தன் எந்த விதத்தில் என்டைட்டில்டாக இருக்கிறத வந்து நம்ம அங்கீகரிக்கவே முடியாது. இங்கே உலகத்தில் அவன் சொந்தமாக அவனுக்குன்னு தேவையானதை சம்பாதிக்கணும், அப்பா காசில் வாழ்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி நெப்போட்டிசம், கேஜிஎஃப்ல சொல்கிற மாதிரி நெப்போட்டிசமில் வரவங்களெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. தே ஹாவ் டு ப்ரூவ் தம் செல்ஸுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். சார்ல்ஸ் 3 வந்து எலிசபெத்தோட லெவலுக்கு லிவ் அப் ஆவாங்க நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி மக்கள் சார்ல்ஸ் 3 மேலே காண்டில் தான் இருக்காங்க, இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து திமுறா இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராயல் வால்ட்டை பற்றி இல்லை எலிசபெத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா, அரச குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு ட்விட்டரில் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், சியர்ஸ்.